இன்று தமிழகத்தோட மிகப்பெரிய ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி அவர்கள் கைது செய்யப்பட்டு தான் தமிழகத்தோட மிகப்பெரிய ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்குது. அவர் எதற்காக கைது செஞ்சாங்க, அவர் மீது என்னென்ன வழக்குகள் போடப்பட்டிருக்கு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோவையை சேர்ந்த அதிமுக எம்பி கே சி பழனிசாமி என்பவர் டிவி நிகழ்ச்சிகளில், பொதுவாக விவாத மேடைகளில் அதிமுகவின் ஆதரவாளராக தொடர்ந்து பேசி வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து காவிரி மேலாண்மை வாரியம் குறித்து அதிமுகவை சேர்ந்த இவர் மத்திய அரசுக்கு எதிராக கருத்து கூறிய ஒரே காரணத்தில் 2018 கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். இந்நிலையில் அதிமுகவின் முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி கடந்த ஆண்டு தலைமைச் செயலகத்தில் முதல்வரை நேரில் சந்தித்தார். இதனையடுத்து அதிமுகவில் கே சி பழனிசாமி மீண்டும் இணைந்து விட்டார் என்று கூறி வந்த நிலையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனை முழுமையாக மறுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்கள் இன்று கே சி பழனிசாமி அவர்களை கைது செய்துள்ளனர். கட்சியை விட்டு நீக்கிய பிறகும் அதிமுக கொடியையும் இரட்டை இலை சின்னத்தையும் அதிமுக பெயரில் போலி இணையதளத்தையும் உருவாக்கி அதில் ஆட்களை சேர்ப்பதாக கூறி போலீசார்கள் இவரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட கே சி பழனிசாமி அவர்களின் மீது 11 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. செக்ஷன் 412 ஏமாற்றுதல், செக்ஷன் 418 நம்பியவர்களை ஏமாற்றுதல், செக்ஷன் 419 ஆள்மாறாட்டம் செய்தல், செக்ஷன் 464 தவறான ஆவணங்களை உருவாக்குதல், செக்ஷன் 465 போலியான ஆவணங்களை உருவாக்குதல், செக்ஷன் 468 ஏமாற்ற திட்டமிட்டு ஆவணங்களை உருவாக்குதல், செக்ஷன் 479 சொத்து குறியீட்டை தவறாக பயன்படுத்துதல், செக்ஷன் 481 தவறான சொத்து குறியீட்டை பயன்படுத்துதல், செக்ஷன் 482 சொத்து குறியீட்டை தவறாக பயன்படுத்தியதற்கு தண்டனை, செக்ஷன் 485 சொத்து அடையாளத்தை உருவாக்கும் கருவியை வைத்திருத்தல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் ஆகிய 11 பிரிவுகளின் கீழ் கே சி பழனிசாமி அவர்கள் மீது வழக்குகள் தொடரப்பட்டுள்ளது. இந்த நியூஸை கேட்கும்போது உங்க மைண்ட்ல என்ன ஃபீல் ஆகுதுன்றதை மறக்காம எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கே சி பழனிசாமி அவர்களை குறித்து ஒன்லைன்ல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றதையும் மறக்காம எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. கே சி பழனிசாமி அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளுக்கு என்ன மாதிரி தண்டனை தரலாம் அப்படின்னு உங்க மைண்ட்ல எதனா இருந்தா அதையும் மறக்காம எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது போல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். ஏறு வண்டி ஏறு.